அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு வணக்கம். உங்கள் எவ்ரிடே நியூஸ் சேனலிலிருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் புளிமண்டி எப்படி செய்யுதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கடாயில் வந்துட்டு சூடு ஏறினதும் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமா இந்த அளவுக்கு ஆயில் போதும். இப்போ இந்த ஆயில் காஞ்சதும் கொஞ்சமா இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் செவந்துருச்சு, அது கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமா கடுகும் சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்ச உடனே அது கூட ஒரு நாலு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இடிச்ச இஞ்சி, அது கூடவே கொஞ்சம் ஒரு பத்து கல் அளவுக்கு இடிச்ச பூண்டு, அது கூடவே ஒரு பத்து அல்லது ஏழு, அந்த உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இது கூட வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை அது கூட சேர்த்துக்கிறலாம். இது வதங்கும் போதே கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா கிரேவி ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நான் நைஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அரிஞ்சி ஒரு பேப்பர்லயே உள்ள தனியா ஒரு காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும், இல்லைன்னா பிசு பிசுன்னு ஆயிடும். ஓகே, இப்போ இதை வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னாக்க தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட இந்த வெண்டைக்காய் உடம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்ல நான் சும்மா கிண்டி பார்த்தேன். மசாலா இந்த மாதிரி நல்ல மசாலா இதுல வந்து நல்ல மசாலா இதுல மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு ஒரு கரட்டு கரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த அளவுக்கு நான் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து இந்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்குன்னு காட்டவே இல்ல. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இதுல இன்னொன்னு சேர்க்க போறேன். என்னன்னா நம்ம தாளிக்கும் போது இதுல வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்கணும். காஞ்ச மிளகாய் சேர்த்தா அது ஒரு வேற மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம வந்து பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கறதுனால அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். இப்ப நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா காஞ்ச மிளகாய் சேர்க்காததுனால இதுல வந்து ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் வச்சிருக்கிறேன் நான். அது வந்து காரத்துக்காக கொஞ்சம் சேர்க்க போறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுல நான் சேர்த்துக்கிறேன். போதும் இது காரத்துக்கு. இப்ப அது கூடவே நான் அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்கக்கூடிய புளிய வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தண்ணியும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைல செய்யக்கூடிய வெண்டைக்காய் புளிமண்டி. இது வந்து நம்ம இட்லிக்கும் சாதத்துக்கு சுட சுட சாதத்துலயும் இதை சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்ப இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுல தண்ணி எல்லாம் அதிகமா சேர்த்துடக்கூடாது, ஒரு லிமிட்டான அளவுலதான் இருக்கணும். இப்படி இதை வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு பாக்கலாம். இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆயிருக்கு.
நம்ம வந்துட்டு இது வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப கலர் மாறிடக்கூடாது, அந்த மாதிரி லைட்டா கிரீன் கலர்லயே இருக்கணும். ஆஃப் பாயிலா வெந்த மாதிரி இருந்துச்சுனாக்க ஓகேதான். இப்ப இது கூட வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அவ்வளவுதான். நம்ம இப்போ நம்மளோட ஆந்திரா புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம எடுத்து சாப்பாட்டுக்கும் இட்லிக்கும் சைட் டிஷா சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டா சூப்பரா இருக்கும். இப்போ நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் வெண்டைக்காய் புளி மண்டி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோட இந்த புளி மண்டி வச்சு நீங்க சாப்பிடும் போது அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு. நாக்குல எச்சு ஊறும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் ஆல்.